திருவள்ளூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் நல்லத்தம்பியை ஆதரித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா பிரச்சாரம் செய்தார். கடம்பத்தூர் ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அதில் ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று சிக்கிக் கொண்டது. சிறிது நேரத்திற்கு பின்னர் அங்கிருந்த தொண்டர்கள் போக்குவரத்து நெரிசலை சரி செய்து ஆம்புலன்ஸ் செல்ல வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். கடலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் கடலூர், திட்டக்குடி, விருதாச்சலம், நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து நடிகை ரோகிணி பிரச்சாரம் செய்தார். வாகனத்தில் நின்றபடி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் கட்சி தொண்டர்களிடம் கொடையை கேட்டு வாங்கினார். அதன் பின்னர் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நாகை நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பாஜக வேட்பாளர் ரமேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பக்தர்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வழிபாட்டு தலங்களின் வாசலில் நின்று மட்டுமே வாக்கு சேகரிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் விதிகளை மீறி பாஜகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பிசிக தலைவர் திருமாவளவனுக்கு ஆதரவாக கவரிங் கடை உரிமையாளர்களிடம் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்தார். மேலும் பாத்திர கடை உரிமையாளர்களையும் நேரில் சந்தித்து பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வாக்கு சேகரித்தார். பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி வீதி வீதியாக சென்று திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.